Hi friends, welcome back to Magic Minutes. நம்ம சேனல்ல குரூப் 4 பொது தமிழ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இலக்கண பகுதியில் குறுக்கங்கள் அப்படிங்கறத பார்க்க போறோம். குறுக்கங்கள் குறுக்கம்னா அப்படினா என்னன்னா குறைந்த ஒலித்தல் அப்படிங்கறது அதனுடைய பொருள். இது வந்து நான்கு வகைப்படும். ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதெல்லாம் சார்பெழுத்தோட வகைகள் தான். ஐகார குறுக்கம் வந்து என்ன அப்படினா ஐங்கிற எழுத்து தனியாக ஒலிக்கும் போது இருமாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கும். இதுவே சொற்களோட முதல், இடை, கடை ஆகிய இடங்கள் வரும்போது தனக்குற இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது. இந்த மாதிரி இது குறைந்து ஒழிக்கிற ஐகாரத்தை நம்ம ஐகார குறுக்கம்னு சொல்கிறோம். ஐ சொற்களின் முதலில் வரும்போது ஒன்றை மாத்திரை அளவில் ஒழிக்கும். ஐ சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும். எடுத்துக்காட்டு 50 தலைவன் வலை. ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஐ தனியாக வந்துச்சா ரெண்டு மாத்திரை அளவு. இதே முதல் இடைக்கடையில் வந்து குறைந்து ஒழிக்குது. அதில் முதல்ல வரும்போது ஒன்றரை மாத்திரை, இடையிலையும் இறுதியிலையும் வரும்போது ஒரு மாத்திரை, அவ்வளோதான். அடுத்து அவுகார குறுக்கம். அவுங்கிற எழுத்து தனித்து வரும் இடங்களில் இருமாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது. அவ்வை வௌவால் என சொற்களின் முதலில் வரும்போது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும். இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் அவுகாரம் அவுகார குறுக்கம் எனப்படும். அதாவது அவு வந்து தனியாக வந்துச்சுன்னா ரெண்டு மாத்திரையில், அதே அவ்வை வௌவால்னு சொல்லோட சேர்ந்து வரும்போது இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்குது. இந்த மாதிரி குறைந்து ஒழிக்கிற அவகாரத்தை தான் நம்ம அவகார குறுக்கன்னு சொல்கிறோம். அவகாரம் வந்து சொல்லோட இடையிலும் இறுதியிலும் வராது. அவுனாவே அவ்வையார் வௌவால் இதுதான். அதனால் ஃபஸ்ட்டு வரும்போது ஒன்றரை மாத்திரை அளவில் வரும், அவ்வளோதான். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மகர குறுக்கம். இம் எனும் எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது தான் வந்து மகரம் குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா போலும் போன்மு, மருளும் மருண். ரெண்டாவது அம்மா பாடம் படித்தான். இதில் ஃபஸ்ட் எடுத்துக்காட்டில் லா நா என மாற்றம் பெற்று வழங்கும் போது அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்குது. அதாவது லா நாவும் நாமாவும் லா நாவாகவும் மாற்றம் பெற்று விளங்குது. அதாவது சொற்கள் வந்து திரிஞ்சு வழங்குறதுனால இது அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையளவும் அங்கே ஒழிக்குது. இதே ரெண்டாவது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அம்மா பாடம் படித்தான். இதில் மகர மெய் எழுத்து வந்து அரை மாத்திரை முழுமையாக ஒழிக்குது. அதே வளம் வந்தான் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா மகர மெய் எழுத்தை அடுத்து வகர எழுத்து வர்றதுனால மகரமெய் வந்து தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவே ஒழிக்கிறது. இந்த மாதிரி குறைந்து ஒழிக்கிற மகர குறுக்கத்தை தான் வந்து மகர குறுக்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. வளம் வந்தான்னா மகரத்தை கொடுத்து மகரம் வருது, அதனால் அது கால் மாத்திரை. போலும் போன்னா லா வந்து நாவாக மாற்றம் பெறுறது, அதனால் வந்து அங்கேயும் கால் மாத்திரை. அம்மா அப்படின்ற சொல் வரும்போது முழுமையாக மகரம் ஒழிக்கிறதுனால அது வந்து அரை மாத்திரை. அதே மாதிரி குறைந்து ஒழிக்கிற மகரத்தை தான் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஆயுத குறுக்கம். அக்து, எஃகு இந்த சொற்கள்லாம் ஆயுதம் வந்து தனக்குடைய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்குது. அதே முள்குடல் தீது, முக்தி இது, கல் குடல் தீது, கக்ரி இது இந்த சொற்களில் தனிக்குறிலை அடுத்து வரும் லகரங்கள் தகரத்தோடு சேரும்போது ஆயுதமாக தெரியும். இந்த மாதிரி குறைந்து ஒழிக்கிற ஆயுதம் வந்து ஆயுத குறுக்கம் எனப்படும். அப்போ இந்த சொற்களில் வந்து ஆயுதம் வந்து கால் மாத்திரை அளவு தான் ஒழிக்கும். அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவே ஒழிக்கும். இதுதான் வந்து நம்ம ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் டவுட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட்.